அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற வார்த்தை பிசாசின் தலைக்குள் 1000 இடிகளை இடிக்க செய்தது. அவருடைய வெற்றியின் சந்தோஷம் 10 நிமிடம் கூட நீடிக்கவில்லை. ஆதியாகமம் 3:11 இருந்து நம்ம ஏசாயா 9:6 வருவோம். இந்த பாலகன் பிறப்பது எங்க எடுத்த சபதம் இங்கே நிறைவேறுதுன்னு பார்ப்போம். எங்கேயோ எடுத்த சபதம், ஆமாம், டைட்டில் என்ன, ஒரு தகப்பனின் தாயின் சபதம் இல்லை, தகப்பனின் சபதம். ஆமாம், சொல்லுங்க, வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆதாம் பழத்தை சாப்பிட்டப்ப ஆதாம் மேலே ஒரு கோபமே கிடையாது. ஏன்னா ஆதாம் ஏமாற்றப்பட்டான். சொல்ல என் மகனே, அதை சேர்த்துக்காங்க நீ வேணா, என் மகனே நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தது யார்? இல்லை இங்கே சேர்த்துக்காங்க, என் மகனே புசிக்கக்கூடாது என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்குற. உங்கள் பிள்ளை எதையோ முழுங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது நீ கேட்க மாட்டேங்க. என்னடா வந்து, அதாவது அவன் வந்து சுகவீனமாக இருக்கும்போது அவன் வந்து என்ன செஞ்சான்றத வந்து காகன தண்டனை நீ கொடுப்பதில்லை, அவன் மேலே இருக்கிற பாசத்தை தான் நீ காட்டுறீங்க. பெரிய மனுக்கள் வீழ்ச்சி அடைந்தது. தேவன் உன்னை பார்த்து கேட்டாரு, நான் வந்து புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ புசிச்சேடான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், வாசிமா அடுத்து, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ ஆனவள விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் புசித்தேன். 17 வாசிமா. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால், புசித்தபடினால் இந்த சாபங்கள் நான் உன் மேல சபிக்க போறேன்னு சொல்லல. நீ புசிச்சதுனால என்னெல்லாம் ரியாக்ஷன் இருக்க போது, கான்சிக்வன்சஸ் என்னெல்லாம் இருக்க போது பாரு. 1, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். 2, நீ வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். 3, பூமி முள்ளும் குறுக்கும் முளைக்கும். 4, பயிர் வகைகளை புசிப்பாய். அதுக்கு முன்னாடி பயிர் வகைகளை புசிக்கல, பழத்தை புசித்தான். தப்பு பண்ணப்போ பயிர் வகைகளை புசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தப்பு பண்ணப்போ தான் கறி சாப்பிட ஆரம்பித்தான். வெஜிடேரியனே கிடையாது அவன், வந்து ஃப்ரூட் தெரப்பி தான் அவனுக்கு, ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பயிர் வகைகள், இனிமேல் நீ பயிர் வகைகளை புசிப்பாய். இப்போ பாவம் செஞ்சவொடனே பழம் சாப்பிட்டேன் பயிர் சாப்பிட்றான், அடுத்து பாவம் செஞ்சவொடனே திரும்ப பயிர் சாப்பிட்டவன் கறி சாப்பிட்றான். அதுக்கப்புறம் தானே கறி சாப்பிட்றான். எங்கே? நோவா காலத்துக்கு அப்புறம். ஆமாம், நல்ல வேலை அடுத்தது பண்ணி இந்த வேற எதுவும் சாப்பிட்லான்னு சொல்லியிருப்பார். சிஸ்டம் மாற மாற ஃபுட்டு என்ன செய்ய, ஃபீடிங் மாறிக்கிட்டே இருக்கு, ஃபுட் சிஸ்டமே மாறிட்டு இருக்கு. அப்போ பிசாசை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் பையன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லாமல் அவனை பார்த்து சொல்ற, பிசாசு பார்த்து சொல்கிற வாசி 14 நினைக்கிறேன், 14 வாசி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால், பாத்தீங்களா, நீ தான் அதை செஞ்சன்றார். கையை தட்டி என் பிள்ளை செய்யறா, நீ தான் செஞ்ச, நீ இதை செய்தபடியால் போ. அவன் சப்பு 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 அவன் பழத்தை புசிச்சுட்டு நம்ம சாப்பிட்ட அவரு. அப்ப அவருக்கு நல்லா தெரியுது பாத்தீங்களா, ஆதாம் பார்த்து நீ இதை செஞ்சன்னு சொல்லல, சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு நீ இதை செய்தபடினால். வாசுமா, அதான் சப்ஜெக்ட், வாசிங்க. நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இப்போ ஒரு வித்து பிறந்திருக்கு, அதனால இந்த வித்தை பத்தி இப்ப நான் பேச போறேன். ஒரு வித்து பிறந்திருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்த. இந்த வித்து பிறக்கும் எப்ப சொன்னாரு? ஆதியாகமம் 3:6 சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் கை தட்டுங்க, அவர், ஆமா, இன்ட்ரோ கொடுக்கிறார் இயேசுநாதருக்கு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு, அந்த அவருக்கு, அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வார்த்தை பிசாசின் தலைக்குள்ளே 1000 வெடிகளையும் இடிகளையும் வெடிக்க செய்தது. அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற வார்த்தை பிசாசின் தலைக்குள் 1000 இடிகளை இடிக்க செய்தது. அவருடைய வெற்றியின் சந்தோஷம் 10 நிமிடம் கூட நீடிக்கவில்லை. அவருடைய வெற்றியின் சந்தோஷம் 10 நிமிடம் கூட நீடிக்கவில்லை. அடுத்த நொடியே ஒரு மாபெரும் மரண பீதி அவனை பிடித்துக் கொண்டது. அவர் உன் தலையை நசுக்குவார். ஒவ்வொரு நாள் இரவும் அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற வார்த்தை அவனுடைய ஒட்டுமொத்த நிம்மதியை குலைத்து போட்டது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நாம் 1000 வாக்குகள் கொடுத்தாலும் அதில் ஒன்றை கூட நிறைவேற்றுவதில்லை.
ஆனால் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலும் அதை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தின் எந்த எல்லைக்கும் அவர் போவார், எந்த எல்லைக்கும் போவார் என்று பிசாசு அதை அறிந்திருந்தான். பிசாசு அதை அறிந்திருந்தான். ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற வார்த்தை அவனுடைய ஒட்டுமொத்த நிம்மதியை குலைத்து போட்டது. ஆதாமை ஏமாற்றியது வெற்றி அல்ல, அது ஒரு வினை என்று புரிந்து கொண்டான். கையக்கட்டே ஆமென். புரிஞ்சவர் அல்லேலூயா சொல்லு. ஆதாமை ஏமாற்றியது வெற்றி அல்ல, அது மாபெரும் வினை என்பதை அவன் புரிந்து கொண்டான். புலிவாளை பிடித்து விட்டோம் என்று புலிவாளை பிடித்து விட்டோம், இனி விடவும் முடியாது, பிடிச்சிருக்கவும் முடியாது. புலிவாளை பிடித்த பீதி புயல் போல் அவன் இருதயத்தை தாக்கியது. அவன் பெற்ற வெற்றியின் சந்தோஷம் 10 நிமிடம் கூட நீடிக்கவில்லை. இடியாய் வந்து இறங்கியது ஒரு வார்த்தை, அவர் உன் தலையை நசுக்கிறார்.